அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம். இனி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாத்து முட்டை மற்றும் வான்கோழி முட்டை அடைவை பதிவு அப்படின்றத பார்க்கலாம். வாங்க, இந்த மாதிரி ஆத்து மணி எடுத்துக்கோங்க. ஆனால் எம்சாண்ட்லாம் எடுக்காதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, எம்சாண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட்லாம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி இருக்காது. ஏன்னா அது வந்து ஈரமாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஆத்து மணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மண்ணை இந்த மாதிரி ஜெலிச்சுக்குங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கல்லுலாம் வந்து பார்த்திங்கன்னா முட்டையை திருப்பி சொல்ல டேமேஜ் ஆகும். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்குபேட்டரில் இந்த அளவுக்கு வந்து மண் போட்டுக்குங்க. கரெக்டாக எந்த அளவுக்கு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம விரலில் இருக்கக்கூடிய 1 இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும் மண் அளவு ஹைட்டு. ஏன்னா அப்போ தான் முட்டை திருப்பத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதோட கம்மியாக இருந்ததுன்னா தெர்மோகோல் அடியில் தேஞ்சிட்ருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்குபேட்டர் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டு உள்ளே தான் வெளியே வச்சுன்னா எலிலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்குபேட்டரை அந்த தெர்மோகோல்லாம் கடிச்சிடும். இல்லைனா எறும்பு வந்து உள்ளே வந்துடும், முட்டையை வந்து டேமேஜ் ஆகிடும். நம்ம எப்போயுமே உள்ளே தான் வைப்போம். உள்ளே வந்து பாருங்கள், இந்த மாதிரி வந்து செட்டப் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்குபேட்டர் சேஃப்டியாக இருந்தால் தான் எக்லாம் ஹேச்சிங் ஆகும். எக்கு எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு 12 மணி நேரம் வெளியே வச்சுருவோம். நம்மளது வந்து பார்த்திங்கன்னா 12 மணி நேரம் ஆயிடுச்சு. இது வந்து வான்கோழி முட்டை. அது வந்து பார்த்திங்கன்னா வாத்து முட்டை. அதெல்லாம் நம்ம வந்து வாத்து முட்டை இன்றைக்கி லோட் பண்ணிட்டு நைட் வந்து வான்கோழி முட்டையை லோட் பண்ணோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வான்கோழி முட்டை எடுத்து ஒரு 6 மணி நேரம் தான் ஆச்சு. அதில் இருக்கக்கூடிய ஈரம் அந்த இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் தண்ணியெலாம் வந்து இறங்கிடும், வெப்பு தண்ணி மாதிரி. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முட்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிலிங் பண்ணி பார்க்கணும். கேண்டிலிங் பண்ணி தான் பார்த்துட்டு தான் செலக்ட் பண்ணி வச்சா உங்களுக்கு வந்து ஹேச்சிங் ரிசல்ட் நல்லாயிருக்கும். முட்டை வந்து எப்போயுமே வாத்து முட்டை வந்து பார்த்திங்கன்னா டேட்டியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதை கழுவணுன்னா ஹேச்சிங் ரிசல்ட் வரது. அதே மாதிரி கருவும் கூடாதுன்னுவாங்க வாத்து முட்டையில். அதனால் வந்து நம்ம வந்து எப்போயுமே வாத்து முட்டையை தொடங்க மாட்டோம். இது வந்து வான்கோழி முட்டை, எல்லாமே வந்து க்ளீனாக அதெல்லாம் வச்சுருப்போம். வாங்க, வாத்து முட்டையை வந்து கேண்டிலிங் பண்ணி பார்க்கலாம் எப்படின்றத. ஃபோன் எடுத்துங்க. ஃபோன் டார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோனில் வச்சு பாருங்கள். இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கரு கூடும். ஏன்னா அந்த மஞ்சள் ப்ளஸ் அந்த சிவப்பு இருக்குது, அதனால் கரு கூட்டிடும் கண்டிப்பாக. அந்த மாதிரி இருக்க முட்டையெல்லாம் எடுத்துங்க, செலக்ட் பண்ணி எடுத்துங்க. இதெல்லாம் கூட நல்ல ஒரு முட்டை தான். இதெல்லாம் நல்லா கரு கூடும், நம்மளுக்கு ஹேச்சிங் ரிசல்ட்டும் நல்லா கொடுக்கும். சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முட்டையை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு பார்ப்பாங்க. ஆனால் வாத்து முட்டையை வந்து தண்ணியில் போட்டு பார்க்க முடியாது. ஏன்னா தண்ணியில் போட்டனாலே வாத்து முட்டை வந்து கரு கூடாது, இல்லை பொறிக்கே பொறிக்காது, வேஸ்ட்டாக போயிடும் முட்டை. இந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கிட்டு இருக்குது, கெட்டு போயிடுச்சு. இந்த முட்டையை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது வேஸ்ட்டு. இது உள்ளே வச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்குபேட்டரில் ஒரு 7 நாள் 8 நாள் வந்து பார்த்திங்கன்னா கிராக் விட்டு மற்ற முட்டையும் கெட வச்சிடும். அதான் கெட்டு போன முட்டை பக்கத்தில் இருந்தால் நல்ல முட்டையும் கெட்டுருவாங்களா, அந்த மாதிரி இது. அதனால் வந்து அந்த முட்டையெல்லாம் எடுத்துங்க. முட்டையை முதல்ல செலக்ட் பண்ணி எடுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹேச்சிங் ரிசல்ட் நல்லாயிருக்கும். இன்குபேட்டரில் லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா முட்டையில் வந்து ஐடென்டிட்டி மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸுன்ற மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் போட்டு வச்சுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த முட்டை திருப்பு சொல்ல ஈஸியாக இருக்கும். வந்து பாருங்கள், ப்ளஸ் இந்த மாதிரி போட்டு அதுக்கு ஆப்போசிட் பேக் சைடில் அப்படியே கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மைனஸுன்றதை போட்டுக்கினீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3 போடுவாங்க. ஒரு சில பேர் 3 வாட்டி திருப்புறவங்க 1, 2, 3 போடுவாங்க. முட்டையை வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ண வேண்டிய முறை இப்படி தான். ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு முட்டை ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி போட்டுட்டு வைங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் கரெக்டாக இடத்துல அடுக்கி வைங்க, பக்கத்து பக்கத்தில் வைங்க முட்டையை. இது வந்து நம்ம டேப் வச்சு வச்சுருக்கோம், ஃபஸ்ட் டைமு ஹேச்சிங் ஆகுதான்னு பார்க்கலாம். ரிசல்ட்டு கரு கூடுச்சுன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். இன்குபேட்டரில் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து பிளாஸ்டிக் பவுலில் வைக்கக்கூடாது, ஏன்னா எவாப்ரேட் ஆகாது. இந்த மாதிரி சில்வர் பவுலில் வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து தண்ணியை எப்போ வாரத்துக்கு ஒரு வாட்டி எப்போனாச்சும் க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளே இருக்கக்கூடிய பேக்டீரியாலாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணினே இருந்தால் தான் முட்டைக்கு எந்த ஒரு எஃபெக்ட் ஆகாது. பல்பு வந்து பார்த்திங்கன்னா 1 60 வாட்ஸும் 1 100 வாட்ஸும் போட்டுங்க. சென்சார் எப்பவுமே டைப் பண்ணி வச்சுங்க. நம்ம இன்குபேட்டரை வந்து லோட் பண்ணிட்டோம். எக்ஸெல்லாம் எக்ஸு லோட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இப்போது எப்பவுமே வந்து நான் எக் வந்து காலைல இல்லை நைட்டு தான் லோட் பண்ணுவோம். மதியான டைம்லாம் லோட் பண்ணக்கூடாது. மதியான டைமில் லோட் பண்ணால் உங்களுக்கு கணக்கு வராது. நைட் டைமே இல்லை கால் டைம், அதை நோட் பண்ணி நம்ம எப்பவுமே ஒரு டைம் டேபிள் மாதிரி ஃபாலோ பண்ணுவோம். அதை நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வென்டிலேஷன் எப்பவுமே ஹோல்ஸ்லாம் போட்டு வச்சுங்க. சென்சார் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைப் போட்டு வச்சுங்க. ஏன்னா சென்சாரில் எனக்கு ஒரு வாட்டி வந்து பிரச்சனை வந்தது. முட்டையை வந்து நான் ஈரம் பத்தாதனால ஈரக்கொணி போய் அடியில் போட்டேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்சார் போய் ஈரக்கொணியில் பட்டு கிட்டத்தட்ட ஒரு 95 முட்டை வாத்து முட்டைக்கிட்ட எனக்கு போயிடுச்சு. குஞ்சுங்களாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 28வது நாள்லாம் பொறிக்க வேண்டிய டைமில் உள்ளே முட்டை உள்ளே இறந்து போயிடுச்சு. இன்குபேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கட் ஆஃப் கட் ஆன் வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. 36.9 வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது பார்த்திங்கன்னா பல்ப் ஆன் ஆரம்பிச்சிடும். 37.5 வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கட் ஆஃப் ஆகிடும். இது வந்து தான் கரெக்டான நம்மளுக்கு போர்டு செட்டிங்கில் இருக்கணும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து பொறிக்காது. இதனால் வந்து நிறைய பிரச்சனை வந்திருக்கு. போர்டை வந்து எப்போயுமே செக் பண்ணினே இருங்க. இந்த மாதிரி வந்து ஒரு மீட்ரு பாக்ஸ் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் இம்யூனிட்டிலாம் நம்மளுக்கு எவ்வளோ ரைஸ் ஆகுது எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதுன்றதை நம்மளுக்கு கண்டிப்பாக பார்த்துக்கலாம். இது இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா
இந்த பதினெட்டாவது நாள் மலர்ந்து இல்லை 25வது நாள் மலர்ந்து ஈரப்பதத்துக்குலாம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சிங்கன்னா ஒருத்தர் நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா எக் வச்சு அவர் ஹோல்ஸே போடலை, வெயில் டைமில் எல்லா சிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மூக்கு குத்திட்டு உள்ளே இறந்துச்சு. அந்த மாதிரி வந்து தப்பண்ணாதீங்க, ஹோல்ஸ் போட்டுங்க கரெக்டாக. இந்த மாதிரி வந்து ஜங்ஷன் பாக்ஸ் ஒன்று தனியாக இதுக்குன்னு மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க சுவிட்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து இன்குபேட்டர் ஓடாமலே போயிடும், சிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஷேக் இல்லாமல் போயிடும். ஜங்ஷன் பாக்ஸ் தனியாக யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் கேன்லிங் மனசுலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பல்பு கரெக்டாக ஒரே ஒரு சுவிட்ச் பல்பு சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கேன்லிங் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பல்புக்கு நேராக இல்லை ஃபேனுக்கு நேராக கீழே வைங்க, அப்போ தான் வந்து ஈரப்பதத்தை வந்து ஃபுல்லாக வந்து சர்க்குலேட் பண்ணித்தரும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபேன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு ஆச்சிங் அப்பையும் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணுங்கள். ஃபேன் வந்து சவுண்டு வராமல் இருக்கிறதுக்கு உள்ளே டஸ்ட்டு இருந்ததுன்னா சவுண்டு வரும், கண்டிப்பாக வரும். அந்த சவுண்டு வராமல் இருக்கணும்னா ஒரு ஒரு ஆச்சிங் கப்பையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேனை க்ளீன் பண்ணணும். முட்டையை கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டியாச்சும் திருப்பணும். உங்களுக்கு வேலை இல்லை டைம் ஃப்ரீயாக இருக்குன்னா ஒரு நாளைக்கு மூணு வாட்டி கூட திருப்பலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டு வாட்டி கம்மியாக திருப்பினீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீக் சிக்ஸ் இந்த கால் ஊனும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும் சிக்ஸ். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதையிலேயே நிற்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நைட் இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணி உங்களுக்கு வீடியோ பண்ணியிருக்கேன். நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா பகலில் ப்ளஸ் வச்சு நைட்டு மைனஸு இந்த மாதிரி வான் கோழி முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் லோட் பண்ணிட்டேன். ஏன்னா பகல் டைமில் வந்து லோட் பண்ண முடியல, ஃபைவ் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சு ஃபைவ் ஹவர்ஸ் தான் ஆச்சு. அதனால் அந்த ஐஸ் தண்ணியெலாம் இறங்குறோன்றதுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன், லோட் பண்ணியாச்சு. என்கிட்ட இந்த பேலன்ஸு ஒயிட் பிக்கின் எக்கையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் லோட் பண்ணிட்டேன். இதில் வந்து எப்படி நம்ம வந்து இந்த டைம் டேபிள் ஃபாலோ பண்ணுறன்றத சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா. இந்த மாதிரி டைரியில் நான் வந்து பார்த்திங்கன்னா டேட்டு சீரியல் நம்பரு டைமு சைன் அது டேட்டு எத்தனை முட்டை இருக்குது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக 25வது நாளில் இருக்கும் இங்கிபேட்டரில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதனால் வந்து மூக்கு குத்திட்டு போகுதுன்றதுக்காக இந்த நடுவில் வந்து இந்த கம்பிலாம் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து சிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அண்ட போயிடக்கூடாது. கரெக்டாக ஈரப்பதத்தையும் ரைஸ் பண்ணி வச்சுருக்கேன், மூணு பவுல் தண்ணி வச்சுருக்கேன் வெயில் டைம்ன்றதுனால. அதே மாதிரி இந்த ஸ்பாஞ்சும் வச்சுருக்கேன் ஈர பண்ணி. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழி குஞ்சுக்கெலாம் வச்சுருந்தீங்கன்னா கோழி முட்டை வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 18வது நாள் இந்த மாதிரி பண்ணணும். சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் போய் விழாத மாதிரி பார்த்துங்க. சென்சார் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வைக்காமல் அண்ணன் பக்கம் வச்சிட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பவுலில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு இது வராது. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வாத்து கொஞ்சம் வந்து பிடிச்சிருந்தது, கரெக்டாக நல்ல ஒரு ரிசல்ட் இருந்தது. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூணு பவுல் தண்ணியில் வைங்க. அதே மாதிரி சிக்ஸ் வந்து பொறிச்சு கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டையோடு தனியாக இருக்கும். அந்த முட்டையோடு வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்து தூரமாக வச்சிடணும், ஏன்னா அந்த ஸ்மெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா எறும்பு உள்ளே வந்துடும். அதே மாதிரி சுற்றி எங்கே போய்ட்டு சுற்றி எறும்பு பவுடர் போடுங்க. சிக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எறும்பு உள்ளே போய் அது கடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து வீக் ஆகிடும், அதுக்கப்புறம் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்ஸ்லாம் வந்து பொறிச்சிருந்தது. இந்த ஆக்டிவான சிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி இந்த பக்கம் தனியாக பார்ட்டிஷன் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன ஆக்டிவான சிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிற முட்டை அது மூக்கு குத்தாத முட்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷேக் பண்ணி விட்டுருந்தது. அந்த மாதிரி ஷேக் பண்ண சொல்ல வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சிக்ஸு மூக்கு குத்த முடியாமல் இறந்துடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனியாக பார்ட்டிஷன் பண்ணி வச்சிங்க. நம்மளுக்கு வான்கோழி சிக்ஸும் பொறிச்சிச்சு, அதில் வந்து ஒன்று வந்து பொறிச்சிருந்தது. நான் எனக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முட்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 28வது தேதி பொறிக்கன்னு பார்த்தேன். வெயில் டைம்ன்றதுனால பார்த்திங்கன்னா எனக்கு சிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 27வது தேதி எல்லாமே எனக்கு மூக்குத்தி வெளியே வந்துச்சு. இதில் எனக்கு போனதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து ஒரு 4% சிக்ஸுக்கிட்ட உள்ளே இறந்து போயிடுச்சு சிக்ஸ் முட்டை உள்ளே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்குபேட்டரில் சகஜமாக நடக்கிறது தான், 4% போகிறதுலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 hours உள்ளே இன்குபேட்டரில் வச்சுட்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் கண்டிப்பாக வந்து 12 hours இன்குபேட்டர் உள்ளே இருக்கணும். அப்போ தான் வந்து சிக்ஸ் ஆக்டிவ் ஆனவொடனே வந்து ப்ரூடிங் போடணும். நம்மள வான்கோழி சிக்ஸ்லாம் பொறிச்சிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரூடிங் போட்டு வச்சுருந்தேன். பல்ப்பு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளது 11 சிக்ஸ்ன்றதுனால 60 watts போட்டிருக்கேன். ஒரு சிக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 watts தான் கணக்கு, ஆனால் நம்மகிட்ட 60 watts பல்ப்பு தான் இருந்தது, அதனால் 60 watts போட்டிருந்தேன். வான்கோழிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து அனல் இருந்துகிட்டே இருக்கணும், இல்லைனா சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உறங்க ஆரம்பிச்சிடும். அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் வளர்க்க முடியும். ஃபஸ்ட்டு 3 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அனல் எதிர்பார்க்குங்க. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வார்த்தங்களை அப்படியே ப்ரூடிங் போட்டிருந்தோம், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 சிக்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 watts, அவங்களுக்கு 60 watts தான் போட்டிருந்தேன். புதுசுன்றதுனால வந்து எல்லாம் பயத்தோடு அப்படி இப்படி ஓடிட்டுருக்குங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூடிங் சிஸ்டம் பற்றி பேசலான்னு இருந்தால், ஆனால் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லென்த்தியாக போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 வீடியோன்ற மாதிரி போகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வான்கோழி வாத்து சிறுவிடை இதுக்கு ப்ரூடிங் சிஸ்டம் பற்றி டே ஓல்டுலேருந்து மந்த் ஓல்டு வரைக்கும் பராமரிப்பு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 வீடியோவில் இருக்கும், அது பாருங்கள் மறக்காமல். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட சிறுவிடை தூய சிறுவிடை சிக்ஸ் அவைலபிள் இருக்குது, டே ஓல்டுலேருந்து மந்த் ஓல்டு வரைக்கும் இருக்குது.
உங்களுக்கு டே ஒல் சிக்ஸ் தேவைப்படுதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஆர்டர் 100. உங்களுக்கு வேணுன்றவங்க என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கால் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்மளது நண்பர் கீர்த்திவாசன் வந்து பார்த்திங்கன்னா இன்குபேட்டர், தரமான இன்குபேட்டர் ரெடி பண்ணி வித்துட்டுருக்காரு. அவர்கிட்ட தான் நம்ம இன்குபேட்டர் எடுத்து ஹேச்சிங்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இன்குபேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் வாரண்ட்டி. அதே மாதிரி வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து டெலிவரி பண்ணுறாரு எஸ்டி கூரியர் மூலமாக. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 90% ரிசல்ட் இருக்குது, நல்ல ஒரு ஹேச்சிங் ரிசல்ட் இருக்குது. உங்களுக்கு வேணுன்றவங்க பார்த்திங்கன்னா அவரோட நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கால் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம சேனல் வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை எடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.